எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். விஐபி ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு வேபி கேமிங். ஓகே கே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு அப்டேட் வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆனிவர்சரியில் ஃப்ரீ ஃபிஸ்ட் ஸ்கின் கிடைக்க போகுது, கார் ஸ்கின் கிடைக்க போகுது, எமோட் கிடைக்க போகுது, அடுத்து நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு வெப்பன் ட்ரையல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ இருக்குது. ஸோ மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கீப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக்லாம் குறையுது. ஸோ முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் மட்டும் மாச் பண்ணிடுங்க கண்டிப்பாக. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபோர்த் ஆனிவர்சரியோட இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ லாகின் ரிவார்டு, அதாவது இந்த பக்கம் இருக்க லாகின் ரிவார்டு இருக்கலவா, ஸோ அது என்ன அப்படின்னா லீக்கர்ஸ் ப்ரிடிக்ஷன் பண்ணுறது. ஒன்று, ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூமாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னாக்கா சஃபர் போர்டு இல்லைனா பேக் பேக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்தால் தான் தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தாம்சன் ஸ்கின், ஸோ அது வந்து மியூசிக் பார்ட்டி ஒரு ஈவெண்ட்டில் வரப்போது. ஸோ நம்ம சர்வருக்கு ஃபேடட் வீல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவது ஒரு ஃபிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு 50% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி மிஷன் இருக்குல்ல, ஸோ அந்த டெய்லி மிஷன் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு டோக்கன் எடுக்கணும். ஸோ ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ் மாதிரி ஒரு டோக்கன், ஸோ அதை வச்சு இந்த பக்கம் இருக்க ஃப்ராக்மெண்ட் ராயல் அப்படின்றதில் சுற்ற விட்டு, ஸோ அதில் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குமா, பேக் பேக்கு, சஃபர் போர்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குமா. மெயினாக நமக்கு இந்த ஆனிவர்சரியில் அது ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கல மெமரி ஜிக்ஸா அப்படின்றது. ஸோ இது தேர்ட் ஆனிவர்சரி அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எப்படிப்பட்ட தேர்ட் ஆனிவர்சரி ஈவெண்ட் உங்களுக்கு இரு விளையாண்டுறதுங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ லைனாக ஃப்ரீ ஃபயர் ஒவ்வொருதான் வந்திருக்கும்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட் அளவுக்கு வந்தது, ஃபோர்த் ஆனிவர்சரி, அந்த மாதிரி ஒவ்வொருதான் லைனாக முடிச்சுட்டே போக போக ஒவ்வொரு மைல் ஸ்டோன் அடைய அடைய ஒரு ரிவார்டு தருவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்படி பார்க்குறப்போ நமக்கு ஃபிஸ்ட் ஸ்கின் தான் இப்போதைக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் உங்களுக்கு வந்து காட்டுறேன், கார் ஸ்கின்னையும் காட்டுறேன், எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின், ஃபோர்த் ஆனிவர்சரி ஃபிஸ்ட் ஸ்கின். ஸோ இது தர வாய்ப்பு, என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா இதுவரைய ஃபிஸ்ட் ஸ்கின் நாலோ மூணோ வந்திருக்குது, பட் நமக்கு இன்னும் ஃபிஸ்ட் ஸ்கின் அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓசியில் தரவே கிடையாது, ஃப்ரீயாக தரல. ஸோ பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது, அதுவும் ஃபோர்த் ஆனிவர்சரி அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து எலைட் பாஸ் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றியும் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை மட்டும் பார்ப்போம். ஸோ அந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் ஓசியில் தந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும், ஒரு 50% சான்ஸ் தான் கைஸ். ஸோ நான் அப்டேட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா 100% கொடுக்க முடியாது, தரலாம் தராமலையும் போகலாம், தந்தால் நல்லது தரலைன்னா விட்டுக்கு தள்ளிட்டு போயிட வேண்டியதான். பட் ஒர்த்தான ஃபிஸ்ட் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுத்தாலும் வேறு லெவலான ஃபிஸ்ட் ஸ்கின் தான். அடுத்து இந்த ஒரு கார் ஸ்கின் மகளே, ஸோ மெக்லாரானில் இதே மாதிரியே நாலு கார் ஸ்கின் வரப்போது, நேற்று கோல்டன் கலர் ஒன்று காமிச்சிருப்பேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தீம்டு தான், பட் லெஜெண்டரி கிடையாது, ஆனாலும் இது ஃப்ரீயாக தர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ரிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஓகேங்களா. ஸோ இது தந்தாலும் நல்லா தான் இருக்கும், இது தீம் வேறு, ஸோ மிச்சம் மூணுமே லெஜெண்டரி, அதனால் தீமை தான் எப்பயுமே தருவானுங்க, தர வாய்ப்பு இருக்குது. எலைட் பாஸ் பற்றி நான் சொல்கிறேன் கைஸ், எனக்கு தெரிஞ்சு எலைட் பாஸ் தர நிறையவே வாய்ப்புகள் இருக்குது, தராமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடைசி 2 மந்த்ஸாக தரல, அதனால் இந்த மாதம் தரலாம். ஸோ தந்தால் ரொம்பவே சந்தோஷம். எலைட் பாஸ் போட்டவங்க அதான் சொன்னேன், 20ஆம் தேதிக்கு மேலே எலைட் பாஸ் போடுங்க, ஒரு மாதிரி தரமாக இருந்தால் 20ஆம் தேதிக்குள்ளே தந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ தர வாய்ப்பு இருக்குது. ஸோ டோன்ட் வெரி, நிறையா ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி எல்லாத்தையுமே தட்டி தூக்கி தெரிவிக்க விட்றோம் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எமோட் கை, ஸோ சாரி இந்த கோல்டன் ஃப்ளாஷ் கன் ஸ்கின். ஸோ இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதோட பவர் வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ், ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ். டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரேஞ்ச், ரீலோட் ஸ்பீடு மைனஸ். ஓபி பார் கைஸ், உண்மையாக சொல்லணும் அப்படின்னாக்கா ரேஞ்ச் இருக்குது. ஸோ ஒன் டேபுக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் விழும், ஒன் டேபுக்கும் செட் ஆகும். அதே இது ரேட் ஆஃப் ஃபயர் வச்சு அழுத்தினோனா வேறு லெவலில் அழுத்தி முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃப்ளாஷு. ஸோ இதோட லுக் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன், பட் இதோட பவர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லாமல் தெரியாமல் இருந்தது. இப்போ இதோட பவர் தெரிஞ்சிச்சு, டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் ரேஞ்சு, ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ். ஸோ ஒரு நல்ல பவர் தான் கைஸ் என்னை பொறுத்தளவு. ஸோ இது வெப்பன் ராயல்னு வேறு சொல்லி ஒரு லீக் வந்திருக்குது, பட் அது நமக்கு நம்ம சர்வருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது ஒரு சூப்பரான பவர், கண்டிப்பாக வந்தால் நான் எடுக்க ட்ரை பண்ணுவேன் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் பற்றி பார்ப்போம். ஸோ மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதில் கடைசி ஒன்று விட்டு தெளிருங்க, அது வாய்ப்பே கிடையாதுன்னு எனக்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோஸா, அதாவது ஓப்ரா இன்குபேட்டர் தீம்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரோஸா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன் ஆனிவர்சரி தீம்டு பற்றின ஒரு தாம்சன் வரும். மூணாவது 8887 கோல்டன் ஃப்ளாஷ், அதெல்லாம் அடிச்சிருங்க அடிச்சிருங்க, இதில் நான் அடிச்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன். ஸோ வேறு சர்வருக்கு வரலாம், ஸோ நான் அதர் சர்வருக்குலாம் வரலாம் நமக்கு வராது. ஸோ இதில்
வந்து ஒரு நம்பத்தகுந்த லீகர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட ஆப்ஷனாக நெக்ஸ்ட்டு வந்து தாம்சன் தான் வர வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கும் வந்து தாம்சன் வருமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அடுத்து அந்த க்ரோஸா கன்ஸ்கின் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்தால் ஒருவேளை க்ரோஸா வந்தால் இதுதான் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு க்ரோஸா பவர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் அக்யூரசி சிங்கிள் டபுள் ஆர்மர் பினிட்ரேஷன் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதோ ஓரளவு கொஞ்சம் மொக்கையான பவர் தான், பட் ஏதோ வாங்கி வச்சுக்கலாம் வெப்பன் ராயல்ன்றப்போ இப்போலாம் மொக்க மொக்கையாக தான் விழுறான். ஒரு காலத்தில் சூப்பராக விட்டான், ஒன்று க்ரோஸா வரணும் கைஸ், அப்படி இல்லை அப்படின்னா தாம்சன் வரணும். ஸோ அந்த தாம்சனோட வீடியோ வந்து நம்ம ஃபுட்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ ஒரு வேலை கிடைச்சதுல போட்டு வரேன். இப்போதைக்கு ரெண்டு வாய்ப்பு, ஒன்றும் க்ரோஸா அப்படி இல்லைன்னா தாம்சன், இது ரெண்டில் தான் வரும் கன்ஃபார்ம். ஓ ஐயோப்பா 50% வச்சுருக்குங்க, ஏன்னா நம்ம சொன்னால் ஃபுட்டு வரக்காம பராமூச்சுன்னு என்ன பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னோட பவரும் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு ஒரு ஓபி பவர் வந்து விட்டுருக்காங்க. இதோட பவர் மட்டும் காட்டுறேன் நீங்கள் பாருங்களேன். சிங்கிள் டேமேஜ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு, செதற போகிறானுங்க இனிமேல் இந்த ஸ்கின்னு வேறு வச்சுட்டு. ஸோ ஆல்ரெடி இந்த அப்டேட்டில் விக்டாருக்கு பவர் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இந்த ஸ்கின்னோட பவர் பார்த்திங்கன்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேஞ்சு ரீலோட் ஸ்பீடு மட்டும் மைனஸு. ஸோ இதோட பவரும் வந்து சொல்லிட்டேன். இதோட லுக்கு காமிச்சிருந்தோம் பவர் சொல்லலை, இப்போ இதோட பவரும் கிடச்சிருச்சு சொல்லிட்டேன் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எமௌண்ட், இன்னும் ஒரு சில எமௌண்ட் வந்து காட்ட வேண்டியிருந்தது. ஸோ அதில் ஒரு எமௌண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் தான். ஸோ இந்த ஒரு எமௌண்ட் நல்லா தான் கைஸ் இருக்குது. ஸோ இது நேற்று வந்து மிஸ் ஆயிடுச்சு, இந்த எமௌண்ட் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து செம்ம டான்ஸிங்கான எமௌண்ட், உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு நிறைய எமௌண்ட் காட்டுறேன். ஸோ அந்த எமௌண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று இலவசம் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அந்த எமௌண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பாருங்கள். இதுதான் கைஸ் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 எமௌண்ட் இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நமக்கு 4th ஆனிவர்சரி அப்போ ஓசியில் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ அந்த வணக்கம் சொல்கிற எமௌண்ட் எங்கள் ப்ரோ போச்சு நமக்கு தரவே இல்லையேன்னு, எனக்கே அது டவுட்டாக இருக்குது. ஸோ நம்ம சர்வருக்கு இன்னும் வணக்கம் சொல்கிற எமௌண்ட் வரவே இல்லை, ஐ திங்க் ஸோ வரவே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். அது ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு தெரில, ஒருவேளை அந்த 4th ஆனிவர்சரி காச்சு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கீழே வணக்கம் சொல்கிற மாதிரி சிம்பிள் போட்டிருக்கும், பட் அது வணக்கம் சொல்கிறது கிடையாது. ஸோ இது வந்து லீக்ஸில், ஸோ அதனால் வந்து ஃபோட்டோஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃபுட்டேஜ் வேறு மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் ஒவ்வொரு எமௌண்ட்டும் காமிச்சிட்ருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த எமௌண்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாமே ஒரு டான்ஸிங் சம்மந்தப்பட்ட ஒரு எமௌண்ட் தான். எனிவே இதில் ஏதாச்சும் ஒன்று ஓசியில் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்கும் தந்தா அப்படின்றது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் பதிவிடவும் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டோனுக்கு ஒரு வேற மாதிரி லெஜெண்டரி ஸ்கின் வந்து வரப்போகுது. ஸோ அது மோக்கோ தீம்டு, அதாவது எலைட் மோக்கோவாக்கா வரப்போகிறாங்களே. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு ஸ்கின் ஓகேங்களா. ஸோ லெஜெண்டரி ஐ திங்க் ஸ்பேஸ் ஸ்டோல் அப்படின்றது கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி ஸ்கின்னு ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இருக்கா இல்லைன்னே தெரியல, பட் இது ஒரு லெஜெண்டரி. இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கல, பட் லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம மோக்கோக்கோ படம்லாம் போட்டிருக்கு, நல்லா தாங்க இருக்குது. அடுத்து இன்றைக்கான நைட் அப்டேட் மகளே, இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எவால்யூஷன் எக்ஸமைட் ஃபேட் அண்ட் வீலை வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. யாராச்சும் இந்த ஒரு என்னப்பா இது பேர் எக்ஸமேட் லவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு அப்டேட்டில் வந்து எக்ஸமேட்டை பவர் கூட்டியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வேறு, இது எவால்யூஷன் வேறு. ஸோ ஒரு 90% கன்ஃபார்ம் இன்றைக்கி நைட் வர்றது. வந்ததுன்னா சுற்றி எடுங்க. நான் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பின் கூட தான் ஃப்ரீ, ஒரு 9 ஒரு 19 பண்ணுவேன், அதுக்கு மேலே பண்ண மாட்டேன். பண்ணாலும் கெடுக்க மாட்டானுங்க ஓகேங்களா. ஓகே கை, ஸோ இந்த ஒரு அப்டேட் வீடியோ அவ்வளோதான். ஸோ இப்போ வரைய வந்த லீக்ஸை சொல்லிட்டேன். ஸோ நம்ம சொன்னது எல்லாத்துலையும் 50% நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். அப்டேட்ஸ்ன்றது எப்பயுமே அப்படி தான், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். காலையில் ஒரு ஹாசமான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, டேக் கேர், லவ் யூ ஆல், பாய் வரட்டா.